ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஸோ இன்னைக்கு என்ன ஆப்போடு வந்திருக்கன்னா இது ஒரு கேம் ஏன் ஆப் தாங்க ஜஸ்ட்டு பேஸ்கெட் பால் கேம் தான் ஸோ ஒரு பால் வந்து விழுகும் அந்த இடத்துல நம்ம அந்த பேஸ்கெட்டை அந்த கூடையை வந்து கரெக்டாக கொண்டு போகணும் அந்த பால் கரெக்டாக அதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாலுக்கும் த்ரீ த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகும் நீங்கள் தப்பாக விடுற ஒவ்வொரு பாலுக்கும் மைனஸ் ஒன் பாயிண்ட் வந்து லெஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஆப்பை நம்ம டென் டேஸ் கொஞ்சம் போட்டுகிட்டு தான் இருக்கும் இதில் மினிமம் இன்வெஸ்ட்டு டென் ருபீஸ் இருக்கத்தான் செய்யும் ஸோ இந்த வீடியோக்கு கிவ்வேவும் இருக்குது இந்த ஆப்பில் நம்ம ஏன் பண்ணி அழகாக ஏன் பண்ணி வித்ராவும் பண்ணிக்க முடியும் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்ல போகிறேன் இந்த ஆப் வந்து முழுக்க முழுக்க கேம் ஏனிங் ஆப் தான் நீங்கள் நான் விடிய விடிய ஆப் ஏற்றணும் இத்தனை பேர்த்து ரெஃபர் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மினிமம் இன்வெஸ்ட் வெறும் பத்து ரூபா தான் வேணும்னா இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கிவ்வே இருக்கு ஸோ அஞ்சு பேத்துக்கு நூறுரூபான்னு சொல்லி ஐநூறுரூவா கிவ்வே கொடுக்க போகிறேன் முடிஞ்சளவுக்கு எல்லாமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த வீடியோவை நான் நைட்டு பத்து ஐம்பதுக்கு ரெக்கார்ட் இருக்கேன் ஸோ எப்பையும் போல் உங்களோட சப்போர்ட்டை இதுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி வீடியோ வேணுமா அணுமாங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடும் ஓகே ஃபிரண்ட்ஸ் அதுக்குமாதிரி நிறைய பேர் என்ன சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலாக என்ன வந்து சிக்ஸ்டி கே போ கொஞ்சம் தான் இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை பக்கத்தில் வெள்ளைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நம்ம போகிற டெய்லி ஆனிங் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு ஒன்றை கொண்ட நோட்டிஃபிகேஷனாக மேலே வரும் ஆனிங்ஸ் பொறுத்த எந்த ஒரு சின்ன அப்டேட் இருந்தாலும் பெரிய அப்டேட் இருந்தாலும் பேமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு ஒன்றைக்கு ஒன்று வீடியோஸ் போட்டுருக்கேன் அது பேடிஎம் கேஷ் எனக்கு பார்த்தாலும் சரி கிரிப்டோ கஷ் எனக்கு பண்ணாலும் சரி ஒரு ரூபாய் அணுகா பண்ணாலும் சரி ஆயிரம் ரூபாய் அணிங்க பார்த்தாலும் சரி நீங்கள் பேமெண்ட்டை வெரிஃபை பண்ணால் ட்ரஸ்டான லூட்டை மட்டும் தெரிஞ்சிக்கணும்னு வச்சுக்கோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணால் அப்படின்னு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ண வச்சு ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோ வந்து என்ன அறுபத்தி மூணு வாய்ப்பாயிருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணலாம் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து நான் கேவையில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஸோ ஏதாவது கமெண்ட்டும் பண்ணி விட்டுருங்க டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு டாக்க ஜாயின் பண்ணிக்கோங்க எதுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இருபதாயிரம் பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடும் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ எதுக்கு இதில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு ஆப் புதுசாக லான்ச் ஆனாலும் க்ளோஸ் ஆனாலும் உடனுக்குடனே அப்டேட் வந்து உங்களுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ நிறைய ஆப்ஸ் பேமெண்ட் பற்றி பேடிஎம் பற்றி கூட நிறைய சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேர் இருக்காங்க ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் ஆக்டிவ் யூசஸ் வந்துருக்காங்க அது மட்டும் இல்லை இவைய அப்டேட்டுமே டெலிகிராமில் தான் வரும் ஒருவேளை நீங்கள் கிவ்வேல ஜெயிச்சே இருந்தாலும் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணணும்னா மிஸ் பண்ணிடுவீங்க கிவ்வேலை நீங்கள் இப்போ ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லைக்கான க்ளிக் பண்ணியிருக்கணும் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட அஞ்சு பேருக்கு மட்டும் இதை ஷேர் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு என்ன தோணுதோ தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம் நான் ரேண்டம் கமெண்ட் பிக்கிற மூலமாக இந்த வீடியோ லிங்கை கொடுத்து அஞ்சு பேர்த்தை நான் வந்து சூஸ் பண்ணுவேன் விண்ணசை வந்து நான் டெலிகிராமில் அனௌன்ஸ் பண்ணுவேன் நீங்கள் என்னையை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி அமௌண்ட் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அது எப்போ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் வியாழக்கிழமை பார்ப்பீங்க சனிக்கிழமை சாயங்காலம் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவேன் ஓகேவா சரி ஓகே இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஆப் டக்குன்னு போயிடலாம் ஸோ ஆல்வர் அப்படிங்கிற இந்த ஒரு சூப்பரான கேம் தான் ஸோ இந்த கேமை பற்றி நான் சொன்னோம் அப்படின்னா இது வந்து ஒரு பேஸ்கெட் பால் கேமுங்க அவ்வளோதான் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு இது தான் நான் விளையாடி காமிச்சிடறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதுக்கே சொல்கிறேன் இதில் நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் பத்து ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபாயோ இல்லை ஆறுரூவாயோ ஆட் ஆகாது இதில் ரெஃபர்க்கு அமௌண்ட்டே கிடையாது ஸோ முதலையும் நான் சொல்லிடுறேன் முழுக்க முழுக்க ரிஸ்க்கு தான் இந்த ஆப்பில் வந்து ரெஃபருக்கு அமௌண்ட்டே கிடையாது இது வந்து எந்த கண்டென்ட்டுமே இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது வீடியோ போட்டாகணும் யூடியூப்பில் கன்சிஸ்டன்சி இடிக்குது வீடியோ போட முடியல அப்படிங்கிற கட்டாயத்துக்காக ரெக்கார்ட் பண்ணுற ஒரு வீடியோ அவ்வளோதான் ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் பொறுப்போடு விளையாடணுங்க அதை தான் நான் வந்து சொல்ல வரேன் சரி ஓகே சென்டராக இருக்க டப்பாவை கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து விளையாடி காட்டுறேன் ஒன்றுமே இல்லை பத்து ரூபா வச்சு விளாண்டோம் அப்படின்னா ஜெயிச்சா இருபது ரூபா கிடைக்கும் தோத்துட்டோம் அப்படின்னா அந்த பத்து ரூபா போயிடும் இதுதான் கான்செப்ட் ரொம்பவே ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் ஸோ பத்து ரூபாய் கிளிக் பண்ணி பிளேங்கிறத கொடுத்துங்க ஓகேவா ஸோ எஸ்ன்னு கேட்கும் நான் ஆல்ரெடி சில அமௌண்ட் அமௌண்ட் அமௌண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அது எவ்வளோ என்னங்கிறது பின்னாடி சொல்கிறேன் ஸோ இப்போ எனக்கு வந்து ஆப்போனண்ட் வந்து சர்ச் பண்ணுறாங்க ஸோ நைட்டு பதினோரு மணிக்கு கூட ஆப்போனண்ட் இருக்கு ஜஸ்ட் இந்த பேஸ்கெட்டை வந்து நம்ம கரெக்டாக நகுத்துடுங்க அவ்வளோதான் டச் பண்ணோம் அப்படின்னாலே போதும் கரெக்டாக அந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் வைக்கணும் ஸோ இப்போ போக போக உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஸோ விட்டுட்டோம் அப்படின்னா மைனஸ் ஆயிரும் பால் வந்து சென்டராகவே விழுகுமான்னு கேட்டால் கிடையாது அதோடய பொசிஷன் மாறும் பார்த்தீங்களா மைனஸ் ஒன் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாலை மிஸ் பண்ணாமல் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் டென் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க ஓகேவா ஸோ இதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இதுதான் நீங்கள் கரெக்டாக டிஸ்பிளே ஒர்க் ஆகுதுங்கிறவங்க மட்டும் தான் ட்ரை பண்ணணும் ஸோ டிஸ்பிளே ஒர்க் ஆகலை எனக்கு இதில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக லாஸ் ஆகிரும் ஸோ பத்து ரூபாங்கிறது ஒரு அமௌண்ட்டு தான் லாஸ் பண்ண வேண்டாம் ஓகேவா ஸோ இதுதான் கேமு நான் விளையாடி காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் தா ஸ்கிப் அடுத்த ாமக்காக வெயிட் பண்ணலாம் மறுபடியும் நான் தான் எல்லா வீடியோவும் எல்லாருக்குமே சூட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது மேபி இந்த ஆப் ஒரு நாலு பேருக்கு சூட் ஆகலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வீடியோவே போடுறேன் மற்றபடி இதில் நீங்கள் போடணும் இவ்வளோ போடணும் அப்படின்லாம் எனக்கு எந்த ஒரு கணக்குமே கிடையாது ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மைனஸ் ஒன்றை எவ்வளோ ஆகுது என்னங்கிறதுலாம் ஓகே நூற்றி முப்பத்தி ஆறு நான் வந்து ஸ்கோருங்க நூற்றி முப்பத்தி மூணு ஜஸ்ட் மூணு பாயிண்ட் வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்கேன் ஸோ நான் நல்லா விளையாடிருந்தேன் அப்படின்னு நூற்றம்பது எடுத்துருக்கலாம் ஓகேவா அந்த கடைசி நாலு பால் நான் பிடிச்சிருந்தேன் அப்படின்னு நூற்றம்பது எடுத்துக்கலாம் ஒரு ஈஸியான கேம் தான் எந்த ஒரு என்ன சொல்கிறது டென்த்து முடித்தவங்க தான் இந்த வேலையை பார்க்கணும் டுவெல்த்து முடிச்சோம் கண்டிப்பாக கிடையாது கண்ணு பார்க்குறது கை செய்யுது அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்கு நீங்கள் வந்து ஜெயிக்க முடிஞ்சால் ஜெயித்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இதில் நான் வந்து லாஸும் ஆகியிருக்கேன் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் விளாடனே அப்போ லாஸ் தான் ஆனேன் ஓகேவா ஸோ அதனால் நான் சொல்கிறேன் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இதில் நீங்கள் பணத்தை வந்து லாஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது டென் ருப்பீஸ்னாலும் டென் ருபீஸ் தான் ப்ரோ அந்த டென் ருபீஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க பத்து ரூபா போனால் போயிட்டு போகுதுங்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா எப்படி ப்ளே பண்ணுங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பேன் ஸோ அடுத்து கீழே வந்து பார்த்திங்கனா இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா அப்படிலாம் இருக்குது தயவு செஞ்சு இதெல்லாம் யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க ஓகேவா பத்து ரூபா கேம் மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு கீழே யாருமே போயிடாதீங்க ஓகேவா ஓகே வேலட்டை கிளிக் பண்ணி இப்போ நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இரநூறுவா வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன் ஒன் எயிட்டி ஃபைவ் தான் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய மேட்ச் ஆடி தமிழர்களுக்காகவும் கண்டன்க்காகவும் நிறைய நான் விளையாண்டு விளையாண்டிருக்கேன் ஒரு மூணு நாலு மேட்ச் தோற்றுருக்கேன்னு நினைக்கிறேன் சம்திங் ஒரு ரெண்டு மேட்ச் சம்திங் தோற்றுருக்கேன் ஓகேவா ஸோ ஃபிஃப்டின் ருபீஸ் கிட்ட லாஸு ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆட் மணிங்கிறத க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வேலெட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் மணிங்கிறத கிளிக் பண்ணி மினிமம் பத்து ரூபாயிலேருந்தே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் ஸோ ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்து வித்ரா வித்ரா வந்து யூபிஐ பேங்க்னு கேட்கும் யூபிஐ தான் வந்து இப்போதைக்கு இன்ஸ்டெண்ட்டாக இருக்குது ஸோ நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயை க்ளிக் பண்ணி நம்மளோட பேடிஎம் நம்பர் ஆர் யூபிஐடி ஏதோ ஒன்று நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஸோ பேடிஎம்மோட அப்டேட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே மனி ஆஸ்வீன் சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரான்ஸ்ஃபர் டு யுவர் அக்கௌண்ட்னு சொல்லி வந்திருக்கு ஸோ நான் இந்த வீடியோ எப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா வெனஸ்டே ஃபெப்ரவரி செவன் பத்து ஐம்பத்தஞ்சு நைட்டு நேரம் ஓகேவா ஸோ நைட்டு பதினோரு மணிக்கு பேமெண்ட் கொடுத்தாலும் இன்ஸ்டண்ட்டாக தான் கொடுப்பாங்க அதை நான் என்னோடய பேடிஎம்மை ஓப்பன் பண்ணிவிட்டு ஷோ பண்ணுறேன் ஓகே நீங்கள் டைமிங் டேட்டு எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துக்கலாம் ஸோ நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வித்ரா பண்ணணும் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா எந்த ஒரு டேக்ஸுமே பிடிக்காமல் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ டேட்டு டைமு எல்லாமே நான் ஷோ பண்ணுறேன் பத்து ஐம்பத்தஞ்சு ஏழு ஃபெப்ரவரி ஓகேவா ஸோ நைட்டு பத்து ஐம்பத்தஞ்சுக்கு வித்ரா பண்ணணும் எந்த ஒரு டேக்ஸுமே பிடிக்காமல் வித்தின் ஃபைவ் செகண்ட்ஸில் எனக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நீங்களும் ஏன் பண்ணி ஈஸியாக வித்ரா பண்ணிக்க முடியும் அதுக்கான ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி ஏன் பண்ணுங்கிறது புரிஞ்சிருக்கும் ஸோ மேபி பேடிஎம் அப்டேட் பற்றி யாருக்காவது தெரியாமல் இருக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு சின்னதாக சொல்லிடுறேன் ஸோ ஆல்ரெடி நான் டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த போஸ்ட் வந்து இதுங்க நான் அதையும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து பேடிஎம் மட்டுமே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாமே வந்து வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன் வேணும் அதையும் போய் பார்த்துக்கங்க பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒம்போதுக்கு மேலே எந்த ஒரு டெபாசிட்டி வந்து ஏற்றுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிப்ரவரி இருபத்தொம்போதுக்கு மேலே நம்ம எந்த ஆப்லேருந்துமே பேடிஎம்க்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக அதாவது பேடிஎம்லேருந்து வித்ரா பண்ண முடியாது ஸோ பேடிஎம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது அதில் மட்டும்தான் நான் வித்ரா பண்ணி இப்போ ஏனிங் ஆப்பில் எடுத்துகிட்டு இருக்கேங்கிறவங்க தயவு செஞ்சு ஒன்றும் ரெண்டோ பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஆப்பை பற்றி தெளிவாக சொல்லி பண்ண நினைக்கிறேன் அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் லீவு பண்ணலாம் எல்லாருமே கமெண்ட்டில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க கிவ்வேலில் ஏன்னா ரேண்டம் கமெண்ட் பிக்கரில் நீங்கள் கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் கைஸ் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோட பக்கம் லவ் யூ வாட்ச்